நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தொடரும் கனம் மின்தடையால் 95% தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராசிபுரத்தில் இம்மாதத்தில் மட்டும் 3 முறை நாள் முழுவதும் மின்தடை ஏற்பட்டது. வழக்கமாக மாதத்திற்கு 1 முறை பராமரிப்பு பணிகளுக்காக மின்தடை அறிவிக்கப்படும் நிலையில் 3 முறை மின்தடை ஏற்பட்டதால் 95% தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொடர் மின்வெட்டை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்னைக்கு வந்து அறிவிக்கப்படாத ஷட்டவுன், அதாவது 15ஆம் தேதி அறிவிச்சாங்க, 22ஆம் தேதி அறிவிச்சாங்க, இன்னைக்கு 24ஆம் தேதி அறிவிக்கவே இல்லை. ஆனால் ஷட்டவுன் இதேமாரி சடன் பண்ணிட்டு இருந்தா பொதுமக்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப பொருளாதாரத்தில் பாதிச்சுட்டாங்க. கொரோனா காலம் முடிஞ்சு இப்போதான் 2-1 மாதமா பொதுமக்கள் வந்து தங்கள் தொழிலை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இதே மாதிரி தொடர்ந்து கரண்டை மின்சாரத்தை நிறுத்திட்டு இருந்தாங்கன்னா யார் எந்த தொழிலும் பண்ண முடியாது. 95% இன்னைக்கு ராசிபுரத்தில் தொழில் நசிஞ்சு போயிருக்கு. இது யார்கிட்டையும் போய் முறையிட முடியல. அப்படியே மின்சாரத்துறை அதிகாரிகிட்ட போய் கேட்டாலும் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், எங்கள் தேவைக்கு நாங்கள் பழுது பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. ஏன் சார் ஒரு மாதத்தில் 3 முறை பண்ணுறீங்களேன்னு சொல்லி கேட்டதுக்கு, தப்பாரு நீங்கள் எங்கே வேணால் போய் சொல்லுங்கள், அமைச்சர் மதிவேந்தன் கூட போய் சொல்லுங்கள், எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இல்லாட்டி மேலவை உறுப்பினர் ராஜேஷ்குமார்கிட்ட கூட போய் சொல்லுங்கள், எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, எங்கள் இஷ்டத்தை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறப்ப இதை யார்கிட்ட போய் முறையிடுறதுன்னு தெரியல.